Hi friends, anivarkum vanakkam. Innikku nama paakradhu enna appadina na blouse design dhaan paakka porom. First saree enna appadina na kungum color saree. Adhula blue color la pallu vandirukku. Paatha theriyum blue color la pallu vandirukku. Indha saree ku match aagum. Indha blouse eduthukalam. Ippa idhukku enna pannirukkaangalna idhukku vandu kai ku venda appdi solranga. Neck is mutton up here, the back of friend mutton up to the a sari color copper jerry on the pedal, copper or red doom combination of the crown. I rent to me or a maricala la carta la conchitia some other there. A couple of other young look. Either Nikan Mande and the Kunguma color on the Kunjakamia Panir crown. Copper conjari manite, the Panir Koyana, the Rumba, Dikrama reform being rather. அத கொஞ்சம் கம்மியா தான் பண்ணிருக்கோம் இருந்தாலும் இது கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுது அந்த குங்கும கலர் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்றதா தான் இருக்குது இது பேக் neck 9 இன்ச் பேக் neck 7 இன்ச் front neck இது வந்து saree இது saree எப்படி தெரியும்ல ஆனா வந்து actually வந்து இது வந்து தூரத்துல இருந்து பார்க்க ஆஷ் கலர் மாதிரி தெரியுது ஆஷ் கலர் நூல் வச்சோம் அப்படினா அதுக்கு மேட்சா வரல Green, dark green is the correct match. Shade is double shade. We will set the thread correct. Set the thread correct. This is the saree contrast. Red color blouse. Border is the border. The color is the jerry. The blouse is the red color. Light red. This is the color. This is the blouse stitch. We have elbow hand. Elbow hand is the elbow hand. We have to use the path. We have to use the design path. We have to use the 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 Orange and Muka in Chaloka, and a dot pitches down. Put it not wake room over the design of the character set out. Back and the Umbo the inchula back, Umbo the Umbo the rubber back neck. Yale inchula front neck. Either actually on the gold port amalia in the mother, Nalla, either but another than the chip. நாம வந்து கோல்ட் அதல வந்துது இந்த அவுட்லைன்ல வருதுங்கறதால போட்டோம் ஆனா இதுல வந்து அந்த அவுட்லைனும் இந்த இடத்துல நடுவுல வருது பாத்தீங்களா அந்த கோல்ட் இதுவும் வந்து வராம இருந்தா கூட நல்லா தான் இருக்குது சரி நம்ம ஒரு ஒரு பூ போட்டுட்டோமே அப்படிங்கறதால சரி அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு ஹேண்ட் என்ன பண்ணிருக்கோம்னா பார்டருக்கு மேல ஆக்சுவலா பிளான் பண்ணது வந்து இதே மாதிரி புட்டா வரிசை வச்சிருவோம் 11 இன்ச்க்கு புட்டா வச்சிருவோம் அப்படி பிளான் பண்ணிச்சு அப்புறம் பார்டருக்கு மேல வச்சு வச்சிருவோம் இது வந்து பார்டர்ல பைப்பிங் கொடுத்துட்டு மேல வச்சிருவோம் அப்படிட்டு Short hand மட்டும் இதல செட் பண்ணியிருக்கோம் பார்டருக்கு மேல கிளாத் போட்டு ரெண்டு ஹேண்டும் பார்டருக்கு மேலயே போட்டுக்கறோம் இது டச் வரும்போது நமக்கு 11 இன்ச் அளவு வந்துரும் இந்த ஹேண்ட் இந்த டிசைன் நல்லா தான் இருக்குது انا போடுறது நல்லா தான் இருக்குது ஆனா டைமிங் கொஞ்சம் ಜಾஸ்தி தான் அந்த அவுட்லைன் போடாம இருந்தா கொஞ்சம் நல்லா இத விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஹேண்ட்ல பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் வீவிங் வந்து கொஞ்சம் ஸ்மாரா தான் இருக்குது. நம்ம வந்து இத ஆல்டர் பண்ணனுமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் வீவிங் அந்த புட்டி இதெல்லாம் கரெக்ட்டா ஓகே. ஓகே border எல்லாம் கரெக்ட்டா ஓகே தான். புட்டி மட்டும் கொஞ்சம் வீவிங் வந்து மாத்தணும். எந்த ஒரு டிசைன்மே அப்படினானா ஃபர்ஸ்ட் நமக்கு போடுறமோ தெரியாது. எந்த ஒரு டிசைன்மே நமக்கு போடுறமோ தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போட்டுட்டோம்னா அப்ப இந்த டிசைன்ல வந்து இந்த கரெக்ஷன் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம மறுபடியும் இந்த டிசைன் போடுறும்போது இந்த கரெக்ஷன் நம்ம மாத்திக்கலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த இந்த இடத்துல இந்த தப்பு வருது அப்படிங்கற போது அந்த ஒரு புட்டிய மட்டும் சரி பண்ணிட்டு கூட நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இது வாழைப்பட்டு தான் இது வந்து அவங்க வந்து ஒண்ணுமே கேட்கல ஒரு சின்ன மயில் தான் கேட்டிருக்காங்க ஃபுல்லா வந்து லவாபல கலர் சாரி பல்லு வந்து லைட் ரோஸ் பல்லு லைட் ரோஸ் இதுல வந்து சின்ன மாங்கா மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஆனா டிசைன் போடுறதாவது போடலாங்க
சின்ன இந்த குட்டியோண்டு மாங்காய் போடுறதுக்கு நான் எவ்வளவு நேரம், அவங்க வந்து ஆக்சுவலா வந்து நெட்ல இருந்து ஒரு பீகாக் எடுத்துருக்காங்க அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மகிட்ட இருக்குது, ஆனா கொஞ்சம் அதுல வேலைப்பாடு பண்ண வேண்டியது, எடிட் பண்ண வேண்டியது செய்ய வேண்டியிருந்துச்சு. இந்த பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஆக்சுவலா அவங்க வந்து அவுட்லைன் வேண்டாம், நாங்கள் அந்த டிசைன்ல அவுட்லைன் நல்லா கட் பண்ண முடியல, இந்த இடத்துல ஹேண்ட் மட்டும் போகுது, இந்த இடத்த வரைக்கும் அவுட்லைன் போகுது, இந்த இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நம்ம அந்த டிசைனை வந்து எடிட் பண்ண முடியல, அந்த அவுட்லைனை மட்டும் விட்டுட்டு எடிட் பண்ண முடியல, அவுட்லைனை விட்டா ஃபுல்லா எடுக்கணும், இல்லைன்னா இந்த இதோட சேர்ந்து வர்றதால எடுக்க முடியல. அதை இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த அவுட்லைனும் இந்த ஒரே ஒரு லீஃப் மட்டும் போட்டு அந்த கோல்டன் கலர்ல லைட், அந்த சாரீல வந்து லைட் கோல்டு ஒன்று ஆட் ஆயிருக்கு, அதுவும் அந்த சாரீ கலருக்கும் போட்டிருக்கிறோம். ஆக்சுவலா இந்த இது டிசைன் வந்து 4.5 வர்ற டிசைனு, உயரம் வந்து 4.5 4.75 வர்ற டிசைனு. அவங்க ரொம்ப சிறுசா 3x3 கேட்டிருந்தாங்க, அவங்க ரொம்ப 3x3 விட கம்மியா இருந்தா போதும் அப்படின்றதாங்க. நம்ம வந்து 3x3 அப்படிங்கும்போது அதே இதே தான் கேட்டிருந்தாங்க, இதே தான் நெட்ல எடுத்திருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சைட்ல எல்லாம் வந்து ஒரு லீஃப் வரும், அந்த ஃபெதருக்கு மேல இன்னொரு ஃபெதர் வர்ற மாதிரி வரும். நம்ம அது வேண்டாம் அப்படிங்கிறதால அதை எடிட் பண்ணிட்டோம். எடிட் பண்ணிட்டு போட்டாலுமே நம்மளுக்கு இது 3.7 inch உயரம் வந்து, அகலம் 3 inch கரெக்டாக வந்துடுது, உயரம் வந்து 3.7 inch அந்த அளவுக்கு வந்துடுது, 4 inch தொட்டுது. அவங்க ரெண்டு ஹேண்டு மட்டும் தான் கேட்டிருந்தாங்க, ரெண்டு ஹேண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல போட்டிருக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து நெக்கு போடுறத விட புட்டி போடுறதா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இது வந்து இதை நான் செட் பண்ணுறதுக்கும் அந்த இதை எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் வந்து அதிகமாச்சு. அதனால உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு ப்ளவுஸ் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அடுத்த ப்ளவுஸுக்குள்ளதுக்கு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சாஃப்ட்வேர்ல ஏதாவது பண்ணணும்னாலும் சரியா, இல்லைன்னா அதில் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, எதனாலும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணுறம்போது நம்மளுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஒரு ப்ளவுஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அது பண்ணிட்டு அதுக்கு தேவையான த்ரெட்ஸையும் நம்ம வந்து முதல்ல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டைமிங் வந்து கொஞ்சம் குறையும். அடுத்தடுத்து போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியா வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில வந்து சாஃப்ட்வேர் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சாஃப்ட்வேர் பத்தி நான் வீடியோ தனியாகவே போட்டிருக்கிறேன், பிளேலிஸ்ட்ல செக் பண்ணுங்க. சாஃப்ட்வேர் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்லேயும் நான் போட்டிருக்கேன். அது வந்து பேசிக்ல இருந்து வரும், நீங்க பேசிக்ல இருந்துன்னா நான் ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்டதுல இருந்து லாஸ்டா கத்துக்கிட்டது வரைக்கும் போட்டிருக்கிறேன். ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும், ஃபர்ஸ்ட் வீடியோஸ்க்கும் செகண்ட் வீடியோஸ்க்கும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். அதனால நீங்க வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வீடியோஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி பிரிக்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.